ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கீர்த்தி ஜெயகாந்த் ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து. இமான்வேல் ஹேர் ஆயில், ஊட்டியிலேருந்து ஆலிஸ் வருவாங்கள்ல அவங்களோட வீடியோ. இது என்ன மேம் ஸ்பெஷல்? 1 மினிட் வீடியோ இல்லை, வீடியோவாகவே எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெட்டி வேறு, அவுரி பொடி, ஆலி விதை, ஜடாமஞ்சி, அப்புறம் வளம்பூர், இதெல்லாமே போட்டிருக்காங்க. நிறைய போட்டு தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 பொருளுக்கு மேலே துளசி போடும்போது தலையில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். எலுமிச்சை, நெல்லிக்காய், கருவேப்பிள்ளை, வல்லாரக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், வேப்பிள்ளை, கஸ்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நொச்சி இலை, இதெல்லாமே, கற்பூரவள்ளி, அப்புறம் நாட்டு வெற்றிலை, அப்புறம் கொய்யா இலை, சின்ன வெங்காயம், ரோஜா இதழ், ஆவரம் பூ இதழ், அதே மாதிரி முதியோர் கூந்தல் இலை, அது ஒரு இலை இருக்கா, பரவாயில்ல, எத்தனை இலைகள் பாருங்க. வெந்தயம், கசகசா, பாதாம் பருப்பு, அரு கருஞ்சீரகம், தேங்காய் பால், இடம்புரி, வளம்புரி, அதெல்லாம் ஒரு இடம்புரி, வளம்புரி எல்லாமே இருக்கா. இதெல்லாம் போட்டு தயார் பண்ணியிருக்காங்க, போட்டோ கொடுங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை அப்படியே எண்ணெயில் தூக்கி போட்டு காய வைப்பாங்க. அப்படி தானே எல்லாரும் பண்ணுறது, இவங்க அப்படி கிடையாது. இதெல்லாம் போட்டு இதுக்கு ஒரு சில இவ்வளோதான் போடணுன்ற ஒரு பக்குவம் இருக்குது. இவ்வளோதான்றது, இவ்வளோதான் இதுக்கு ரேஷியோ சொல்லுவாங்களே, இதுக்கு இவ்வளோதான் போடணும்னு. அதை போட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் விட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், தண்ணியில் போட்டு இதை காய்ச்சுவாங்க. தண்ணியில் போட்டு காய்ச்சி இதை எசன்ஸாக எடுப்பாங்க. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் இது எசன்ஸ் எடுக்கணும் அடுப்பிலே. அது விறகடுப்பு போட்டிருக்காங்க பாருங்க, விறகடுப்பு போட்டு 12 மணி நேரம் காலப்புறம் போடுறவங்க நைட்டு முடியல அப்படியே சுண்டணும். அது ஒரு கஷாயம் மாதிரி வரும், அந்த கஷாயத்தை எடுத்து நைட்டு வச்சுட்டு படுத்துருவாங்க. அடுத்த நாள் காலம்புறம் எந்திரிச்சு ஃபுல்லாக அதே விறகடுப்பில் தயார் பண்ணுறது. ஊட்டியில் அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள், அந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய மூலிகைகள் மூலியமாக தான் தயார் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் இத்தனை 10 லிட்டர் ஆயிலுக்கு இவ்வளோ பண்ணணுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 10 லிட்டர் ஆயில் எடுத்து எண்ணெயை வச்சு காய்ச்சினதுக்கப்புறம் இந்த எசன்ஸ், அதாவது இதை எசன்ஸ் எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க விடுறாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை வடிகட்டுறாங்க. வடிகட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இத்தனை நாள் சன்லைட்டில் வச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் இத்தனை நாள் வெயிலில் வச்சு, ஊட்டியில் எங்கே வெயில் வருதுன்னா, இப்போ வெயில் நல்லா அடிக்குது, பட்ட பகலில் மொட்டை வெயில் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ. ஸோ ஊட்டியில் இப்போ நல்லாவே வெயில், அவங்களுக்கு எப்பப்போ டைம் அந்த வெயில் கிடைக்குதோ அந்த 10 நிமிஷம் கிடச்சா கூட எடுத்து 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 வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்டில் சில வைட்டமின்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா அதை திரும்பி ஒரு தடவை நல்லா வடிகட்டி 2 தடவை 3 தடவை 4 தடவை, ஏன்னா அது அந்த கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் பொடி இல்லாமல் எடுக்கணும். அப்புறம் கிளிஸ்டர் கிளியரில் அந்த எண்ணெயை தயார் பண்ணால், தேங்காய் பால் எல்லாமே விட்டதுனால அந்த எண்ணெய் எப்படி இருக்குது தெரியுங்களா, ஒரு மாதிரி லேகியம் ஸ்மெல் வரும்ல, ஒரிஜினல் மூலிகையில் லேகியம், அந்த இலைகள் அத்தனை இலைகளும் போட்டு லேகியமாக தயார் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரிஜினாலிட்டி, அதாவது அந்த எண்ணெயோட ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்குது. இது தடவுறதுனால என்னென்னா, தலைபாரம் முடி கொட்டுறது நிற்கும், முடி வளரும். அடுத்தது தலையில் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட நல்லாயிடும், நல்லா வளர்ச்சி பொடுகு தொல்லை இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸ்பிளிட்டன் ஹேஸ் இருக்காதான், ட்ரை ஹேஸ் வராதான், நல்லா மசாஜ் பண்ணி குளிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து டெய்லி வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கலாம், ஸ்கூல் காலேஜ் வச்சு சைனஸ் ப்ராப்ளம் வராது. இல்லை இது நொச்சி இலை, நொச்சி இலை வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்துக்க சொல்லுவாங்கல்ல, சளி பிடிச்சாலே அந்த ஸ்டீமிங் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாமே நொச்சி இலையில் வரும். திஸ் இஸ் தட் ஆயில், 200 ml வந்து பார்த்தீங்கன்னா 299. அதே மாதிரி ஹாஃப் அ லிட்டரு, கஷாயமா காய்ச்சி எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கரமா இருக்கும் இந்த ஆயில், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆயில் வாங்கறதுனால என்ன மேம் பெனிஃபிட் அப்படின்னா, அவங்களுக்கு இன்னொன்னு இந்த சியா சீட்ஸ் எல்லா சீட்ஸும் போட்ட அந்த ட்ரை சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, ரோஸ்டட் பண்ணி உங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நீங்க பேக்கெட்ல வச்சுட்டு நீங்க போகும்போது வரும்போது சாப்பிடலாம். அடுத்தது இது என்னமே, ஸ்பூன் கொடுத்துருவீங்க, டெய்லி சாப்பிடணும், டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடணும், நல்லது. கொடுப்பீங்களாவா, இன்னும் ஸ்பூன்ல இருக்கு பாருங்க சத்யா. இது வந்து நீம் கோம், நல்லா அந்த எண்ணெயை வச்சு சீவிக்கணும். இதை சீவி, இந்த எண்ணெயை வச்சு ரெகுலராக சீவிட்டு இதையும் சாப்பிட்டுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேரோட க்ரோத்து, ஸ்கின்னோட ஷைனிங் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோமா, பண்ணலான்ட்டு இருக்கேன், நீங்கள் சீட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். ஆமாம், ஒவ்வொரு சீட்ஸோட ரேட்டு அவங்க பில்லே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இதுலேயே இன்னொரு கேட்டகரி இருக்குது, ராபிட் ஆயில்.
இதுலயே ராபிட்டோட இது ஆயிலுக்கு உள்ள, அதாவது நீங்க சொல்லும் போது அவங்க போட்டு கொடுப்பாங்க. ராபிட் ஆயில் வந்து 2 மாசத்துக்கு மேல வச்சுக்க கூடாதான் மேம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது இப்பதான் தெரியும் எங்களுக்கு. 2 மாசத்துக்கு மேல ராபிட் ஆயில் வச்சுக்க கூடாது, அதுவுமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஸோ அவங்க நீங்க யூஸ் பண்ணும்போது அவங்க அந்த ராபிட் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.